ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லிவ் 52 டேப்லெட், லிவ் 52 சிரப், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க, இந்த மருந்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது, முக்கியமாக இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பது தான் இந்த வீடியோ நாம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, என்ன காரணத்துக்காக டாக்டர்ஸ் வந்து இதை பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். மஞ்சள் காமாலை, கல்லீரல் பிரச்சனை, மலைச்சிக்கல், செரிமான கோளாறு, அஜீரணம், பசியின்மை, வயிறு கோளாறு, இரும்பல், கல்லீரல் நோய், இரத்த சோகை, செரிமான இன்மை, சளி, வயிற்று சிக்கல், வயிற்று வலி, இதய பிணிப்பு, உயர் இரத்த அழுத்தம், வயிறு பிரச்சனை, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, மாதவிடாய் மிகைப்பு, மாதவிடாய் கோளாறு, நீரிழிவு, சுகர், பசியின்மை கோளாறு, புண்கள், குளிர், கல்லீரல் நோய், மூல நோய், நுரையீரல் அழிச்சி, விஷத்தன்மை அழுத்தம், பித்தப்பை கோளாறு, நுரையீரல் நோய், மலைக்குடல் இரத்தப்போக்கு, பசியற்ற நிலை, தோல் நோய், சிறுநீரக கற்கள், தலைவலி, ஆஸ்துமா, நீர்க்கட்டு, கட்டி மற்றும் காயங்கள், கருப்பை புற்றுநோய், மலேரியா, பித்த நீர்க்கட்டி, இறப்பை பிரச்சனை, வீக்கம், வலி, சைனஸ் பிரச்சனை, வயிற்று கடுப்பு, அதிகப்படியான தாகம், காச நோய், திருநீரக பெருக்கு, எலும்பு முறிவு, சளி காய்ச்சல், முடக்குவாதம், கீழ்வாதம், சின்னம்மை, சிறுநீரக பை அடிச்சு, சிறுநீரக கோளாறு, நீரிழிவு நோய், சோரியாசிஸ் மற்றும் பிபி, இவை எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் பண்ண மற்றும் குணப்படுத்த டாக்டர்ஸ் வந்து இந்த மருந்தை பயன்படுத்துறாங்க. இதுதான் இந்த மருந்தினுடைய பயன்களா சொல்லப்படுது. அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்துல பெரியதளவுக்கு சொல்லக்கூடிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை. ஏன்னா இது வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு மருந்து, எந்த விதமான கெமிக்கலுமே இல்லாதனால இதுல பாத்தீங்கன்னா தோல் அரிப்பு, அதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரியதளவுல வேற எந்த விதமான பக்க விளைவுகளுமே இதுல இல்ல. ஸ்கின் அலர்ஜி வரும், சில பேருக்கு வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படும், அவங்களுக்கு இந்த மருந்து ஒத்துக்காம போகும். மற்றபடி வேற எந்த விதமான பக்க விளைவுகளும் இதுல கிடையாது. அதே மாதிரி இந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் குடிக்கிறவங்க, பிரெக்னண்டா இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறவங்க, அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஹைப்பர் சென்சிட்டிவால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஹை பிபி மற்றும் லோ பிபி நோயால பாதிக்கப்பட்டவங்க, இதயம் சம்பந்தமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, இதை தவிர்த்து மற்ற நோய்களுக்கு ஏதாவது மாத்திரை சாப்பிடுறவங்க, இல்ல மற்ற விட்டமின்ஸ் எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே முறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை எடுக்கணும். நீங்களா இந்த மருந்து எடுத்து எடுக்க கூடாது. இந்த மருந்து முழுக்க முழுக்க ஆயுர்வேதிக் என்பதனால இந்த மருந்து வந்து உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி, உங்களுக்கு என்ன மாதிரியான நோய், அந்த நோய்க்கேத்த தன்மைக்கேத்தபடி இந்த மருந்தினுடைய டோசேஜ் அளவு மாறும், டைமிங்கும் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இதனுடைய அளவு டோசேஜும் மாறுபடும், டைமிங்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை டாக்டர் சொல்ற டைமிங்ல எடுத்துக்கோங்க. அப்போதான் இது வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஸோ நீங்களா ஒரு டைம்ல எடுத்துக்காதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்துப்பாங்க, சில பேர் காலையில் நைட்டும் எடுத்துப்பாங்க, சில பேர் மத்தியானம் எடுத்துப்பாங்க, சில பேர் மூணு வேளையும் கூட எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மருந்து எடுத்துக்கோங்க, டாக்டர் சொல்ற டைமிங்ல எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்ல பலன் கிடைக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன என்பது தெரிஞ்சுக்கிட்டும், இந்த மருந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நோய்க்கெல்லாம் இந்த மருந்து பயன்படுது என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.